நன்மையை நோக்கி என்ற தலைப்பிலான பாடல் தொகுப்புகளை, வறுமையை நோக்கி இறை வணக்கத்தை நாம் எல்லாம் நிறைவேற்றிக் கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே ஏற்பாடு செய்திருக்கின்ற அருமை சகோதரர்களே, இந்த இனிய நிகழ்ச்சிக்கு தலைமை வைத்திருக்கின்ற அன்பு சகோதரர் டி எம் எஸ் அப்பாஸ் அவர்களே, வரவேற்புரை ஆற்றியிருக்கின்ற சுலைமான் அவர்களே, முகமது ரஃபீக் அவர்களே, முன்னிலை வைத்திருக்கின்ற பரகத்தடி அவர்களே, என் எஸ் அப்பாஸ் அவர்களே, எனக்கு முன்னால் விருதுரையினை ஆற்றி வந்திருக்கின்ற எங்கள் மாநில பொதுச் செயலாளர் அருமை சோதரர் இ உமர் ஹாஜியார் அவர்களே, என் பாசத்துக்குரிய அருமை சோதரர் சுல்தான் அமீர் அவர்களே, அருமை சொந்தங்களே, அனைவரின் பெயரையும் சொல்வதற்கு ஆசை என்றாலும் கூட காலம் மிக குறுகியதாக இருக்கின்றது. எனவே இது இயன்ற அளவு கருத்துக்களை சுருக்கமாக பதிய வைத்து வெளிவர வேண்டிய நேரம். இந்த பாடல்களை நம்முடைய அருமை சகோதரர் ஜீவன் குரூப்ஸுடைய தலைவர் சகோதரர் அப்துல் அஜீஸ் அவர்கள் சில மணி நேரங்கள் முன்னதாக, சில மணி சொல்ல முடியாது, ஒரு மணி நேரத்துக்கு முன்னதாகத்தான் கேட்க வைத்தார்கள். இந்த மறுமையை நோக்கி என்ற பாடலை தயாரிப்பதற்கு முயற்சி எடுத்துக் கொண்டிருக்கின்ற சகோதரர் சுலைமான் ஆகிய ஜவஹர்தி மற்றும் இந்த முயற்சியிலே ஈடுபட்டிருக்கின்ற அனைத்து சகோதரர்கள், அருமையான பாடிய சகோதரர் சாமி மிக சிறப்பாக குரானுடைய வசனங்களிலிருந்தும் ஹதீஸ்களிலிருந்தும் மட்டுமே பெற்றிருக்கின்ற தகவல்களை மிக நேர்த்தியாக, அழகாக, பொருத்தமாக பதிவு செய்திருக்கின்ற கவிஞர் இமாம் ரஃபீக் சகோதரர் ரஃபீக். ஏனென்றால் பாடலின் முதலிலே காணாமல் போனவன் அதை எழுதியவர். பிரபல பாடல்கள் எல்லாம் அந்த பாடலுக்கு வாயசை தன் அடியின் பெயரால் அறியப்பட்டிருக்கிறது. இசை அமைப்பு எந்த மனிதனால் இயல்பாக கவிதை பாட முடியாதோ அப்பொழுதெல்லாம் பெருமாள்
காரியம் கனிமா